ஹாய் காய்ஸ் வெல்கம் டு தமிழ் மிச்சி கேமிங் யூடியூப் சேனல் காய்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காகனா எமுலேட்டர்ஸ் எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பிளேயர்ஸ்காண்டி இந்த வீடியோ ஸோ ஃபார் எம்லேட்டர்ஸ் ஃபார் என்ன அப்படின்னா எமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா கேம் லூப் தான் நம்ம எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்காண்டி இந்த வீடியோ ஸோ கேம் லூப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செவன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அப்படின்ற ஒரு நவுகட்டோடய ஓஎஸ் வந்து எமுலேட்டர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ இந்த ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஆல்ரெடி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஓஎஸ்ஸை அன்இன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கேம் அன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது அதாவது இன்ஸ்டால் ஆகும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் ஸோ இப்போ அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ ஸோ என்ன நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவாங்க பட் இன்ஸ்டால் பண்ணாலும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தான் ரப்பீட்டாகவும் இன்ஸ்டால்லாம் முடிஞ்சிடும் ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எஃபிபிஎஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும் ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தெரியும் கேமில் நமக்கு நைன்டி எஃபிபிஎஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்க்ரீன் மாற்றக்கூடிய ஆப்ஷன் வந்துடும் நீங்கள் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் உங்களுக்கு வந்தா வந்தால் தான் பப்ஜியில் உங்களுக்கு நைன்ட்டி எபிபிஎஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும் பட் இன்னும் அது வந்து டெஸ்டிங்கில் இருக்குன்றதுனால நம்மளுக்கு அது அப்டேட் ஆகலை ஸோ எப்போ வந்து பீட்டா அப்டேட் ஆகுதோ அப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கேம்லேயே நம்மளுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ்லாம் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ கிராஃபிக் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ கிராஃபிக் செட்டிங்ஸில் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நீங்கள் ஸோ அப்படி ஒருவேளை உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியலை நீங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிராவல் ஸ்டார்ஸ் அமாங்கஸ் இந்த மாதிரியான கேம் எதுவுமே உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது விளையாட முடியாது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து மேபி இதை அப்டேட் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து லேக் ஆகுது பப்ஜி விளாடும் போது எனக்கு எமுலேட்டர் ஃப்ரீஸ் ஆயிடுது எனக்கு அந்த மாதிரி லேக் ஆகிற இஷ்யூ இருக்குது திடீர்ன்னா ஆடியோ வந்து பக்காய்க்கிறது நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் ஆடியோ கேட்க மாட்டேங்குது இல்லை வந்து கேம்க்கு என்ட்ரி ஆகும்போது எனக்கு ஆடியோ கட் ஆயிடுது இல்லை கேம்க்கு எனக்கு என்ட்ராகும்போது அப்படி லேக் ஆகி நின்றது நான் க்ளோஸ் பண்ணிட்டு தான் திரும்ப ரீஸ்டால் பண்ணி இந்த மாதிரி எமுலேட்டர் தான் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த நம்மளோட செவன் பாயிண்ட் ஒன் ஸோ அப்போ இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சாஃப்ட்வேர் ஃபஸ்ட் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோலில் போய் கண்ட்ரோல் பேனலில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே நம்ம அன் பண்ணுவோம் நம்ம வந்து கேமில் போய் இருக்குன்னா அன்இின்ஸால் பண்ணுவோம் பட் இந்த மெத்தில் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஒரு சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ரிவோ அன்இன்ஸ்டாலர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் கிராக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த சாஃப்ட்வேர் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் போயிட்டு சிசி கிளீனர் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது ஸோ இதில் போய்ட்டு கேம் லூப் சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் கேம் லூப் அப்படின்ற சாஃப்ட் இதை இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகும் அப்போ இது எப்படி அன்இன்ஸ்டால் ஆகும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் நான் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த கேக்கும் இதெல்லாம் எதுவுமே எனக்கு மிக சிஸ்டம் ரிஸ்டோர் பண்ணி எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன் கொடுத்தோன்னே எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் கேக்கும் அத ரீசன்ஸ் எனக்கு வந்து என்னது தேவையில்லை அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் இப்போ அந்த சாஃப்ட்வேர் எனக்கு இப்போ அன்இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த இது அன்இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அடுத்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எதாவது பேக் ட்ராப்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலையும் க்ளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வரும் ஸோ அந்த ஃபைல் எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன் டெலிட் பண்ணணும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணணும் ஸோ ஃபைல் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே இது முடிஞ்சிருச்சு இப்போ ஃபினிஷ் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் உடனே இதில் என்ன கேட்குதுன்னா பஃபாமன் இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் இன்னும் கொஞ்சம் அதாவது அன்இன் ஃபைல் எங்கேயாவது உள்ளே இருக்கான்னு தேடணும் அப்படின்றது ஒரு கொஷின் ஸோ அப்போ என்ன வேண்டா ஸ்கேன் கொடுக்குறேன் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஸ்கேன் கொடுத்தினா இந்த ஃபைல் சம்மந்தப்பட்டது எதெல்லாம் இருக்கோ இப்போ ஏபிக்கு இதை நீங்கள் டிக் பண்ணணும் அதாவது பிளாக் கலராக உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணணும் இதெல்லாம் அந்த அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் வேறு எதுவுமே கிடையாது இது எல்லாமே அந்த சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் டெலிட் பண்ணிட்டேன் டெலீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க திரும்ப அகைன் வந்து எங்கேயெல்லாம் சீக்குள்ளோ ஃபோல்டருக்குள்ளோ எங்கேயாவது வந்து டெம்பரரி உட்காந்துருக்குன்னு அது தெரியும் ஆல் கொடுத்தா அதையும் டெலிட் கொடுத்துருங்க ஓகே இப்போதான் இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கிராக் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் தான் கிடையாது அதாவது எந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலயமும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த வேலை இருக்கும் ஓகே ஸோ இப்போ எப்படி டெலிட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணுறதை நம்ம பார்த்தோம் ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த டூல்ஸில் வந்து ஜங்க் ஃபைல் கிளீனர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஜங்க் ஃபைல் கிளீனரை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸ்கேன் கொடுக்கும் ஸோ ஸ்கேன் கொடுத்தோம்னா நம்ம டெலிட் பண்ண ஃபைல் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு ரிலேட்டடான ஜங்க் ஃபைல்ஸ் ஏதாவது சிஸ்டத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எல்லா ஃபைலையும் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிவிடும் அந்த ஃபைல் எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் ஆல் கொடுத்து டெலிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபைல் செட்டப் வந்து கிளியர் பண்ணிட்டோம் ரிப்பீட்டாக இருக்காது ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம்னா ஸோ நீங்கள் ஒரு ஏமும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அன்இின்சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்படி அன்இின்சால்வ் பண்ணால் அது நிறைய இடங்களில் அது ஃபைல்ஸுக்கு வந்து க்ரியேட் ஆயிருக்கும் அதெல்லாம் டெலீட் ஆகும் அது டெலீட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்து செவன் பாயிண்ட் ஒன்னு நீங்கள் பண்ணாலும் அது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தான் அகைன் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துட்றேன் ஓகே ஜங்க் ஃபைலில் எனக்கு க்ளியர் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கே உங்களோட ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கேமில் இப்போ அந்த கேம் அப்படின்னா இ டிரைவ் நான் வந்து இ ட்ரைவில் வச்சுருக்கேன் நீங்கள் எந்த ட்ரைவில் இருக்குமோ டெம்ப்புன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இந்த ஃபோல்டரை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிடுங்க இந்த ஃபோல்டரை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணணும் ஸோ இந்த ஃபோ என்னகிட்ட இப்போ ப்ரோக்ராம் என்னதில் வந்து கேம் வந்து இருக்குது நான் டெலிட் பண்ண முடியாது ஸோ இந்த ஃபைலை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிடுங்க ஓகே ரெண்டாவது மூன்றாவது விஷயம் சொல்லிட்டேன் ஃபோர்த்து விஷயம் நாலாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக சீக்கில் வந்துட்டு ஏடபிள்யூ இந்த மாதிரி ஃபைல் இருக்குது அப்படின்னா இந்த ஏடபிள்யூ டிஆர்வி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட எமிலேட்டர்ஸ் ஃபைல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அது எல்லாமே ஸோ இந்த ஃபைல்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா டெலிட் பண்ணணும் டெலிட் பண்ணாமல் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அண்ட் டெலிட் ஆகாது ஸோ இதை ரைட்லி கொடுத்து என்ன பண்ணணும் டெலிட் பண்ணணும் ஸோ இதை டெலிட் பண்ண முடியலை அப்படின்னா இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது ஃபைல் டெலிட் ஆகும் ஸோ சிஸ்டர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே வந்து அதுங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ண டெலிட் பண்ண முடியும் இப்படியும் டெலிட் பண்ணலாம் ஸோ இந்த ஃபைலையும் டெலிட் பண்ணியாச்சு தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள டென்சென்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும் ப்ரோக்ராம் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நல்லா தெரிஞ்சுங்க ப்ரோக்ராம் டேட்டா இப்போ இந்த மற்ற ஃபோல்டரை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ப்ரோக்ராம் டேட்டா மட்டும் ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து டல்லாக இருக்கும் ஸோ அப்போ நிறைய பேருக்கு இந்த ப்ரோக்ராம் டேட்டான்ற ஃபோல்டர் வராது அப்போ இந்த ப்ரோக்ராம் டேட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீவில் போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணியிருக்கணும் ஷோ ஹிட்டன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணியிருக்கணும் ஸோ அப்படி கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் நான் டோன்ட் ஷோ கொடுத்தா எனக்கு ஷோ ஆகாது ஷோ கொடுத்தா தான் எனக்கு ஷோ ஆகும் அப்போ நான் இப்போ ஷோ டோன்ட் ஷோ கொடுக்குறேன் எனக்கு ஃபைல் ஷோ ஆகலை பாருங்க இந்த ப்ரோக்ராம் டேட்டாவில் டென் சென்ட் அப்படின்ற ஒரு வேர்டிங்ஸ் இருக்கும் இந்த ஃபைலை கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிடணும் நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிணாலும் இன்ஸ்டால் பண்ணாலேனாலும் இங்கே வந்து இருக்கும் ஸோ இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணுங்கள் டெலீட் பண்ணிடுங்க ஃபோர்த்து விஷயம் சொல்லியாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே இந்த சிஸ்டத்தில் பண்ண தேவையில்லை சிஸ்டத்தோட ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கன்னா கேம் லூப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணுங்க ஸோ கேம் லூப் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் கேமிங் படியில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் இப்போ டென்ஷன் கேமிங் படி அஃபிஷியாக ரிலீஸ் ரிலீவ் ஆகிட்டாங்க ஸோ டென்ஷன் கேமிங் படி கேம் லூப் சப்போர்ட் பண்ணலாம் டென்ஷன் கேமிங் படி பப்ஜி சர்வலேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க ஸோ அப்போ டென்ஷன் கேமிங் படி கேம் லூப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வராது ஸோ இந்த மாதிரி வந்து டென்ஷன் கேமிங் படி கேம் லூப் நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது சர்வர் சர்வா தான் வரும் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா டெம்பரரி அனேபிள் சர்வீஸ் தான் வரும் ஏன்னா அவங்க வந்து அந்த அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க ஸோ அவங்க பப்ஜிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க டென்ஷன் கேமிங் இப்படி ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் கேம் லூப் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அது இந்த வெப்சைட்லேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிஐ கேம் லூப் டாட் பிஐ அப்படின்ற வெப்சைட்டில் ஸோ இங்கே வச்சிருப்பாங்க பீட்டா விஷயம் வச்சுருப்பாங்க இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணும்போது அதாவது இந்த செட்டப் ஃபைலை ரன் பண்ணும்போது விபிஎன் ஆன் பண்ணி வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம் ஸோ எப்படி எமுலேட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் விபிஎன்ல இன்ஸ்டால் பண்ணணுன்ற வீடியோ தெரியலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கிராஸ் ஃபிக்ஸில் அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மெத்தட்ல தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் இப்படி இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி கிடைச்சா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஒன் கேம் இருக்கிறதுனால உங்களால் நைன்டி எபிபி ஒரு மெயின் விஷயம் அது ஒன்று தான் ஸோ செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேகு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இந்த ப்ராப்ளத்தில் சால்வ் ஆகிருக்கும் ஓகே காய்ஸ் இப்போ இந்த எம்லேட்டர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோஸ் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மச்சி கேமிங் யூடியூப் சேனல் பாய் பாய் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்